ஹாய் கைஸ், வெல்கம் டு செல்வம் டூடி சேனல். இன்றைக்கி நம்ம வெளியில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வட ஜம்முநாதன் ஆலயம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னா, நம்ம துறையூர்லேருந்து திருச்சி போகிற ரோட்டில் திருவள்ளரை அப்படின்ற ஸ்டாப்பில் இறங்கி நம்ம தில்லாம்பட்டி போகிற வழியில் வந்தோம்னா ரைட் சைட்லேயே அந்த கோவில் போகிற வழி இருக்கும். நம்ம இங்கே உள்ள ஊர் மக்கள்கிட்ட கேட்டு வந்தோம்னா ஈஸியாக நம்ம உள்ளே வந்துடலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைவான இடமாக தான் இருக்கும், யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. கேட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். வந்தோம்னா இந்த கோவிலை பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு வந்திருக்கே அப்படி நல்லா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பாறை. அந்த பாறையை வந்து அப்படியே செதுக்கி 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 உள்ள தூண்லாம் எழுப்பி அங்கே வந்து ஒரு சிவனாலயம் எழுப்பியிருக்காங்க. இந்த கோவிலில் ஸ்பெஷலே அதுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒவ்வொரு காலத்தையும் வெட்டப்பட்ட கல்வெட்டுகள் அது மாதிரி ஒரு அந்த பாறை ஃபுல்லாகவே செதுக்கியிருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் உங்கள பாறையெல்லாம் பாரு, இங்குள்ள பாறைகள்லாம் பாருங்கள், எல்லாமே ரொம்ப ஒயிட்டாகவே இருக்கும். இந்த பாறைகளை வச்சு தான் அந்த ஊருக்கு திருவள்ளரை அப்படின்ற பேரே வந்திருக்குது. அதாவது வெள்ளப்பாறை அப்படின்றனால வெள்ளரை அப்படின்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட திருன்றது, இது வந்து பாடல் பெற்ற தலம் அப்படின்றனால திருன்றதை கூட சேர்த்து திருவள்ளரை. கேஸ் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, பெருமாள் கோவில், ஸ்ரீ புண்டரீச பெருமாள் கோவில் கோபுரம் பாருங்கள். இதுதான் அந்த பாறை மறைச்சிட்ருக்கதால தெரியும் நமக்கு சரியாக. அதுதான் அந்த கோவில் பேக் சைடு தான் ஸ்வஸ்தி கிணறு இருக்குது. இந்த கோவில் நேம் வந்து இப்போ வந்து ஸ்ரீ வட ஜம்புநாதர் ஆலயம். இதுவே இந்த கோவில் கட்டின புதுசு இல்லை, அதாவது ஆதி காலத்தில். இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ யானைக்கால் பெருமானடிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. கைஸ் உள்ளே வந்தோம்னாலே ஒரு பிள்ளையார் சன்னதி, அந்த ஒரு பாறைகளை ஃபுல்லாக கல்வெட்டுகள் இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகா மண்டபம், இதில் வந்து முன்னாடி இரு துவார பாலகர்கள் அவங்களோட சிலையும், பிறகு அதை ஒட்டி லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஒரு முருகன் சன்னதியும் இங்கே இருக்குது. இதான் பாருங்கள் மகாமண்டபம். ஐஸ் இந்த கோவிலில் வந்து செவரில் பாருங்கள், செவத்துலேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுகளில் வந்து யார் யார் என்னென்ன உதவி செஞ்சாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் போட்டிருக்கு. அந்த கல்வெட்டு பாருங்கள், இங்கே நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. கோவில் ரொம்ப சின்னதாக இருந்தாலுமே இங்கே உள்ள கல்வெட்டுகளும், அது இல்லாமல் இதுக்குள்ளே வந்து உள்ள ஒரு குடைவரை கோவில் எல்லாமே பார்க்க ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதை நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம் லைனா. இங்குள்ள பராந்தக முதலாம் கல்வெட்டு, அது என்ன சொல்லுதுன்னா, திருவள்ளரையில் உள்ள திருவனைக்கால் பெருமானடிகளுக்கு பிரார்த்தனை மற்றும் காணிக்கைக்காக ஒரு தனி நபர் பிரம்மதேவ கிராமத்தில் இருந்து நிலம் வாங்கி கொடுத்ததையும் இந்த கல்வெட்டு பதிவு செய்யுது. கோவி ராஜகேசரிவர்மன் காலத்தில் வெட்டப்பட்ட கல்வெட்டு இங்கே இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, நைவேத்தியம் அளித்ததையும் வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒரு பிராமணுக்கு ஒவ்வொரு மதியமும் பூஜைக்கு பிறகு சாத்துவாய் கஞ்சன் தாமோதரன் 75 கலச பொன் பரிசாக அளித்ததையும் இந்த கல்வெட்டு பதிவு செய்யுது. பாண்டிய மன்னன் மாராஞ்சடியன் காலத்து கல்வெட்டு, இக்கோயிலுக்கு 120 கலச பொன் காணிக்கையாக 2 வற்றாத விளக்குகளை எரித்ததற்கான மன்னன் தானே வழங்கியதை பதிவு செய்யுது. கோபர கேசரிவர்மனின் 9 ஆட்சியாண்டு கல்வெட்டு, சோழ மன்னன் கீழ் அதிகாரியாக இருந்த பாண்டிய நாட்டு பிரிவைச் சேர்ந்த கீரனூர் நாட்டு இடைக்காட்டூர் குமரன் கோ என்பவரால் கோயிலுக்கு 25 கலச பொன் காணிக்கையாக வற்றாத விளக்குகளை எரித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டில். கோபர கேசரிவர்மனின் 9 ஆட்சியாண்டு கல்வெட்டு, வானராயன் அரங்கன் மாதவன் என்பவரால் அம்பர் நாட்டு அம்பர் திருமங்கலத்து மகாதேவர் கடவுளுக்கு 3 கலச தங்கம் வாங்கி கோயிலுக்கு காணிக்கையாக வற்றாத தீபத்தை எரித்ததற்கான கொடையாக பதிவு செய்கிறது இங்குள்ள கல்வெட்டு. இந்த கோவிலுக்கு பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர், பாண்டிய மன்னர், விஜயநகர மன்னர்கள் இவங்களும் இந்த கோயிலுக்கு என்னென்ன உதவி செஞ்சாங்க அப்படின்றத இந்த கல்வெட்டில் எல்லாமே தெளிவாக போட்டிருக்கு. கைஸ் நம்ம அந்த கருவறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மகா மண்டபம் இருக்கும். அந்த மண்டபம் வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம். இது பாருங்கள், இதுதான் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட மண்டபம். இது இதை தாண்டி கொஞ்சம் உள்ளே போனோம்னா குடைவரை கோவில் பாருங்கள், இதில் இருந்தால் குடைவரை கோவில் ஆரம்பமாகுது.
இதில் மேலே அந்த தூண்லாம் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு தெரியும் அந்த ஒளியில் வெட்டப்பட்டது. அந்த சைடில் பாருங்கள் அந்த கூடெல்லாம் பாருங்கள், அழகாக பாறையிலே அப்படியே செதுக்கியிருக்காங்க. இது வந்து பல்லவ மன்னர்கள் காலத்தில் 3 தந்திவர்மன் 9 நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்குது இந்த கோயில். கைஸ் மேலே சீலிங்லாம் பாருங்க, பார்க்கவே ரொம்ப வியப்பாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த கோவில் பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் செவுத்துலாம் பாருங்கள், ஒளியில் வச்சு வெட்டப்பட்ட அந்த அச்சு கூட எல்லாம் தெளிவாக தெரியும் பாருங்கள். பிள்ளையார் பாருங்கள், பல்லவ மன்னர்கள் காலத்து பிள்ளையார், மிக மிக பழமையான விநாயகர். ரைட் சைடில் இந்த தெய்வங்கள்லாம் இருக்கும், செந்தைமர கண்ணன் பிள்ளையார், இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் அந்த பாறையிலேயே செதுக்கியிருக்காங்க பாருங்கள். செதுக்கி அப்படியே அந்த தெய்வத்தை வடிவமைச்சிருக்காங்க. தட்சிணாமூர்த்தி இதை தாண்டி அந்த சைடு போனோம்னா இங்கே வந்த மூலவர் பேர் வந்து ஜம்புநாதர், துணைவி வந்து ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்தோம்னா இந்த மாதிரி சிறு சிறு தெய்வங்கள்லாம் இருக்கும் பாருங்கள், அப்பர் துர்க்கை ஜம்புகேஸ்வரர் பைரவர் இவங்கெல்லாமே லெஃப்ட் சைடில் இருப்பாங்க. ரைட் சைடில் செந்தாமரை கண்ணன் பிள்ளையார் அவங்கெல்லாம் அவர் அந்த சைடு இருப்பார். கேசிக்கு வந்து மூலவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜம்புநாதர், அதுக்கு ஒரு புராண கதைகள் உண்டு, அதை நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி. மேலே சீலிங்லாம் பாருங்கள், அந்த கோடெலாம் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது குடை வேறு தான் அப்படின்றது, ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை அந்த வெட்டெலாம் பாருங்கள், உள்ளியில் வெட்டப்பட்ட வெட்டெலாம் பாருங்கள். கைஸ் கோயிலை விட்டு அப்படி லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா ஜம்பு மகரிஷி மண்டபம் இருக்குது, தியான மண்டபம். ஆரம்ப இதோட புராணங்கள் எடுத்தோம்னா ஆரம்ப காலத்தில் வந்து முருகரோட மனைவியான தெய்வானை, அவங்க வந்து முருகர் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பெண் மனித பிறவி எடுத்து தென்னிந்தியா பக்கம் உள்ளே வராங்க. வந்து ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் வழிபடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி எதுவுமே ஏற்படவில்லை. பிறகு திருவானைக்கால் பக்கமாக வரப்போ அவங்களுக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு காவிரியத்தில் குளிச்சிட்ருக்கும்போது ஒரு ஒளி தெரியுது அவங்களுக்கு, அது கிட்ட போகிறாங்க. அப்போதைக்கு ஒரு வெண்ணாவல் தோன்ற வந்து தியானம் பண்ணிகிட்ருக்காரு. சிவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ தியானம் பண்ணு, ஒரு உத்தம பத்தினி வந்து உனக்கு தொட்டாங்கன்னா அவங்க எல்லாம் தொட்டுச்சுன்னா நீ உனது தியானம் முக்தி அடையும் அப்படின்னு சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா தியானம் இருக்கார். அதே மாதிரியே இந்த உத்தம பத்தினியான தெய்வானை அவங்க வந்து அந்த வெண்ணாவல் தோன்றம் தொட்டி எழுப்புறப்ப அவரோட தியானம் வந்து முக்தி அடையுது. அப்போதைக்கு சிவன் பெருமான் பார்வதி முருகர் பிறகு தேவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க கண்முன் தோண்டி தெய்வானையும் அந்த வெண்ணாவல் தோன்றையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணாவல் தோன்றருக்கு வந்து ஜம்பு மகரிஷி அப்படின்னு பேர் வருது. முருகரும் தெய்வானைக்கு மனசில் இடம் கொடுத்துறாரு. அந்த ஜம்பு மகரிஷி வந்து ஆசீர்வாதம் பண்ணனால சிவபெருமானுக்கு வந்து ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இங்கே உள்ள மக்களால். கேசிங்க பாருங்கள், இங்கே உள்ள தெய்வங்கள் பூதகணங்கள் அந்த கோவிலை தாங்கி பிடிச்ச மாதிரி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ அழகாக அது பாருங்கள், அந்த பாறையை ஒட்டி பாருங்கள் இவ்வளோ அழகாக அந்த கோவில் கட்டியிருக்காங்க பாருங்கள். கேசி இது பாருங்கள், பிள்ளையார் சன்னதி. கேசி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.